திருவள்ளூர் தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு எனது காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைமைக்கும் மற்ற கூட்டணி கட்சியின் தலைமைக்கும் என்னுடைய நன்றிகள். திருவள்ளூர் என்னுடைய சொந்த தொகுதி, என்னுடைய அம்மா பிறந்த ஊர். நான் வளர்ந்ததும் திருவள்ளூரில் இருக்கும் பெருமாள் பேட்டில் தான். ஸோ இந்த மண்ணும் இந்த மக்களும் எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு ஒரு இந்த இந்த இடத்துக்கு மறுபடியும் நான் வந்து இந்த ஒரு சர்வீஸை எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன். திருவள்ளுடைய விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதை சரி செய்யும் அனுபவமும் அதை சரி செய்யும் விதமும் நான் என்கிட்ட இருக்கு நான் நம்புகிறேன். 10 வருஷமாக நான் சிவில் சர்வீஸில் ஒரு 3 மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறேன். கண்டிப்பாக கடந்த அடுத்த 5 ஆண்டுகளில் திருவள்ளூரில் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக அது அது எல்லோருக்கும் தெரியுமாறு நாம் செய்வோம் கண்டிப்பாக. திருவள்ளூர் வந்து நீண்ட நாட்டில் வந்து இன்னும் வந்து முடிவடையாத பணிகள் வந்து நான் கடைசியாக வந்து எம்பி செஞ்சு விட்டு அந்த பணிகளை மீண்டும் தொடருமா நீங்கள் ஜெயிச்சதுக்கு? கண்டிப்பாக நான் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருப்பீங்களா? இல்லை, கண்டிப்பாக முதல்ல செய்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும். அதாவது முன்னாடி இருக்கிற எம்பி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பூர்த்தி செய்வ அது வந்து சரி செய்து முடிக்கிறது வந்து என்னுடைய ஒரு பொறுப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக மத்திய அரசாங்கத்திடம் எங்கே போய் என்ன ஃபண்ட் வாங்கி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் அதை கண்டிப்பாக செய்வேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.